Good morning, Netra. Good morning. Good morning. என்னது இவ்வளவு பெரிய சோம்பேறியா இருக்கா? நல்லவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. போடா லூஸ். ராத்திரி ஒரு சவுண்டு கேட்டதுல, அது திரும்பி வருமோன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ராத்திரி ஃபுல்லா தூங்கல, விடியும் போது தான் தூங்குனேன். இப்ப தூக்கு தூக்கமா வருது. ஓ, இதான் உன் பிரச்சனையா? முதல்ல இதை கிளியர் பண்ணணும். நேத்ரா, நேத்து நைட்டு ஒரு இன்ஹேலர் பார்த்தல, அதையே திங்க் பண்ணிட்டு நீ தூங்கியிருப்ப. ராத்திரி வேற ஏதோ சத்தம் கேட்டிருக்கோம். இந்த ரெண்டையும் சேர்த்து நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்ட. அந்த பைப் இங்க இருக்கிறது தானே உன் ப்ராப்ளம். முதல்ல அதை தூக்கி ஏறிறேனா? நீ ரிலாக்ஸா இரு நேத்ரா. ஒரு சத்தமும் கேட்கல. ரொம்பதான் இமேஜின் பண்ற இவ ஒருத்தி. ஹலோ ரங்கசாமி, என்னங்க அந்த ஹவுஸ் ஓனர் வீடு மூடி இருக்கு? அண்ணே, அந்த வீடு முடிஞ்சிச்சுண்ணே. எனது வீடு முடிஞ்சிச்சா? ஆமாண்ணே. ஏங்க, நான் அவ்வளோ தடவை சொன்னேன் வீடு முடிஞ்சிச்சுன்றீங்க. அண்ணே, அடுத்த வாரம் வேறு வீடு பார்த்துடாமே. அடுத்த வாரமா? ஏங்க, அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. இந்த வீடு வேற ஒருத்தன் ஊடால பூண்டானே. ஏங்க, நான் வேற ஆளை பார்த்துக்குறேன். ஏய் சந்திரு, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த ஊர்லேயே இவன் ஒருத்தன் தான்டா லிவிங் டுகெதருக்கு வீடு கொடுக்குறான்னு முடிக்கலான்னு வந்தேன். எந்த வீடு? அவருக்கு நீலாங்கரையில் ஒரு வீடு இருக்கு, அதுக்குள்ளே ஏதோ ஒரு அலஞ்சாங்கேசி அந்த வீடு முடிச்சு போயிட்டான். அதான் செம்ம டென்ஷனாக இருக்கேன். அந்த அலஞ்சாங்கேசி நான் தான். ஜே, 10 லட்சம் ரூபாய்க்கு பேசி நீட்டாக முடிச்சிட்டேன்ல மச்சான். மச்சான், எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணா. அதே வீட்டில் எனக்கு ஒரு போர்ஷன் மட்டும் ஒதுக்கிடுறா, அப்படியே நான் செட்டில் ஆகிடுவோம் மச்சி. அதான் சரிப்பட்டு வராதுடா. டே மச்சான், நாளைக்கு தான்டா வேலண்டைன்ஸு. நாளைக்குள்ளே நான் வீடு பிடிக்கலன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டாரா? ப்ளீஸ் மச்சி, ப்ளீஸ் மச்சி, எனக்காக ஒரே ஒருத்தர் பேசு மச்சி. டே, அந்த ஆள் கேட்க மாட்டான்டா. டே ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒருத்தர் பேசுறா. கேட்க மாட்டான், ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் உனக்காக கேட்குறேன். ஹலோ சார். என்ன தம்பி, வீடு பிடிச்சிருக்கா? தோட்டக்கார எதுவும் வேணுங்களா? சார், என் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டில் தங்கிக்கணும்னு சொல்கிறான் சார். நீங்கள் தான் சார் கொஞ்சம் பார்த்து சொல்லணும். அப்போது ஒரு பொண்ணு கூட ரெண்டு பசங்க இருக்கிறது தான் லிவிங் டுகெதரா? சார் சார், அப்படி இல்லை சார். அவன் அவன் லவரோட வருவான். மொத்தம் ரெண்டு ஜோடி சார். அப்போது நீ ஒரு பொண்ணை வச்சுக்கிற, அவன் ஒரு பொண்ணை வச்சுக்கிறான். அப்போ ஓகே. வச்சுக்கிறதுலாம் இல்லை சார், லிவிங் டுகெதர். சரி 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 சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம். எங்க காலத்துலலாம் கல்யாணம் பண்ணாம வச்சிக்கிறதுனா அரிவாள் கம்பு எடுத்து விரட்டுவாங்க. இப்போ நீங்க லிவிங் டுகெதர்னு சாதாரணமா சொல்லிறீங்க. ஓகே சார். உனக்காக நான் என்னென்ன வேலை எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாத்தியாடா. தேங்க்ஸ் மச்சி, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே பிடிச்சிரடா. We'll be right back.
ஹே நேத்ரா, என்ன பயந்துட்டியா? நீ எப்படா வந்த? ஆபீஸ் போனேன், வேலையே போடலையா? ஐயோ, அதான் லீவ் போட்டு வந்துட்டேன். நான் லீவ் போட்டா நீயும் லீவ் போட்டுருவியா? நீ ஒன்றும் லீவ் போட்டு எனக்கு கம்பெனி கொடுக்க தேவையில்லை. நாளைக்கு உனக்கு கம்பெனி கொடுக்க அனிதா வரா. அனிதா யாரு? என் ஃப்ரெண்ட் சந்திரன் இருக்கான்ல, அவனுடைய லவ். அவங்களும் நம்மள மாதிரி தான் லிவிங் டுகெதராக இருக்காங்க. பாவம், தங்குறதுக்கு இடம் கிடைக்கலையா? அதான் நம்ம கூட இருக்க சொல்லிட்டேன் நேத்ரா. ஆரம்பிச்சிட்டியா? என்ன கேட்கல? நேத்து இந்த நேத்து இன்னைக்கு அதெல்லாம் வேணாம். ஆம்பளை என்ன சொன்னாலும் பொம்பளை தலைய தலைய ஆட்டணும், இதானே கல்யாணம்? அதுக்கு தான் லிவிங் டுகெதரா நான் இங்கே வந்தேன். இப்போ நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நேத்ரா, நான் உன் அடிமை. நேத்ரா, நீ இப்போ என்ன தச்சு குளிக்கணும்னு சொல்லு, நானே உன்னை குளிப்பாட்டி விடுறேன். ப்ளீஸ் நேத்ரா.